முன்னே கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த நாம் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக கோபாக்கினிக்கு நீங்கினவர்களாக அழியாத வாழ்வாகிய முடிவில்லாத ராஜ்யத்தை பெற்று அதை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகிய நாம் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த அருமையான சிலாக்கியத்தை கொடுத்த நம்முடைய இரட்சகரை, நம்முடைய மீட்பரை, நம்முடைய ஆத்மாவின் மனவாளனை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய அன்பை நினைத்து பார்த்து மறுபடியும் ஒரு முறை சிந்தித்து அவரை ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆராதனையின் சிந்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-4. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று பார்க்கிறோம். வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார், உண்டானது எல்லாமே வார்த்தையானவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று பார்க்கிறோம். அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே எதுவும் உண்டாகவில்லை என்று அவராலே அல்லாமல் வேறொன்றும் உண்டாகவில்லை என்று பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று பார்க்கிறோம். 9 இப்படியாக சொல்கிறது, 1:9, யோவான் எழுதின சுவிசேஷம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னது போல சொல்லுகிறபடி முதலாவது நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின் சத்தம் முதலாவது என்ன கேட்டது, என்ன சொன்னது என்று பார்த்தால், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையானவரை நாம் அங்கே தான் முதல் முதலையாக பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி. இங்கே பார்க்கிறோம், அவர் ஒளியாக இருந்தார் என்று சொல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருந்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்படியே நிருபத்துக்கு வாங்க, கொலோசேயர்களது நிருபம் 1:13 இப்படியாக சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. 12 வாசிக்கிறேன், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், நாம் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி ஒளியிலே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நம்மை பங்கடைவ செய்திருக்கிறார் என்று அவருடைய குமாரன் மூலமாய் நம்மை ஒளியிலே உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாமும் பங்கடைவதற்காக தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர்களது நிருபம் 5:8 இப்படியாக சொல்கிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நாம் இந்த நாளிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அந்தகாரம் நீங்கினவர்களாக, ஒளியிலே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அவர்களுடைய சுதந்திரத்திலே, அவர்களுடைய ஆஸ்தியிலே, அவர்களுடைய சொத்தில் நமக்கும் பங்கு உடையவர்களாக இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்க்கிறோம், எபேசியர்களின் நிருபம் 8 நம்மை சுட்டி காட்டுகிறது, முற்காலத்திலே நாம் அந்தகாரமாக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நாம் அந்தகாரமாக இருந்த நாம் இந்த நாளிலே நமக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது, என்னவென்றால் ஒளியிலே உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே பரலோகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். இது எப்படி கிடைத்தது என்று தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம், அவர் ஒளியாக இருந்தார், அந்த ஒளி மனுஷருக்கு ஆமாம் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசம் அடைய செய்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் இங்கே நம்ம 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலே நாம் எல்லாருமே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் வந்திருக்கிறோம். என்னவென்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே அவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்த நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். என்னுடைய இருளாக இருந்த என்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளியிலே வாழக்கூடிய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நானும் பங்கடை வேண்டும் என்பதற்காக என் தேவன் என்னுடைய என் மேலிருந்த கோபாக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு அவர் எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்தபடினாலே, அது மட்டும் இல்லாமல் அவரை நம்புகிற அவரை நம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே எந்த நாளில் எனக்கு அவருடைய பிள்ளைகளாக பிள்ளை என்ற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நமக்கு அவரை அடையாளம் காட்டினவர், இந்த பூமியிலே எல்லா மனுஷரையும் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எல்லா மனுஷருக்கும் ஒளியாக இருந்தது என்று சொல்லி இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து இருளின் அதிகாரத்தில் முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்த நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்தில் கிடந்த நம்மை ஒளியிலே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவை செய்வதற்காக வார்த்தையாக இருந்தவர் நம்முடைய நிலையிலே நம் ஒவ்வொருடைய நிலையிலே நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 107 வாசிக்கிறோம், தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையானவரை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பி உங்களையும் என்னையும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாமும் அதிலே பங்கடைவது செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்காக செய்த செயலைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே அவர் நம்முடைய இடத்துல நம் ஒவ்வொருடைய இடத்துல நின்றதை பார்க்கிறோம். அவரை ஒப்புக் கொடுத்த நேரத்தில் எதற்காக அவரை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாமும் பங்கடைவதற்காக, அதாவது தேவனோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாமும் நம்மையும் இணைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதியிலே வார்த்தையாக இருந்த தெய்வம் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். மனிதனாய் வந்தவர் அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்வதற்காக நம் ஒவ்வொருடைய நிலையிலும் நமக்காக நின்று பிதாவானவர் அவரை அனுப்பின அந்த சித்தத்தை நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதைத்தான் குலோசரில் வாசிக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அங்கே அந்த நிருபத்தை எழுதின நம்முடைய மூத்த சகோதரன் பவுல் அப்படியாக எழுதியிருக்கிறார். நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க செய்த பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி பிதாவுடைய அன்பு என்னவென்று பார்த்தால், நம்முடைய நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தம்முடைய அன்பின் குமாரனை நமக்காக அனுப்பி நம்முடைய நிலையிலே அவரை விசாரித்து நம்முடைய தண்டனையெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ள செய்து நமக்காக அவரை சாகும்படி ஒப்பு கொடுத்து நமக்காக அவருடைய குமாரனை மறுக்க முடியாத ஒப்பு கொடுத்த தெய்வம் நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து மரித்து அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாளில் உயிரிழந்து நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை வைத்து போனார்.
அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இங்கே இருக்கிறோம். இலவசமாய் நமக்கு விலையை கொடுத்து வாங்கி நமக்காக இலவசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை வைத்து போனார். அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொண்டவர்களாகிய பெற்றுக்கொண்டவர்களாகிய சிறு கூட்டம் தான் இங்கே நாம் உட்கார்ந்துருக்கிறோம். விலையின்றி நாம் வாங்கப்பட்ட அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு மாபெரும் விலை கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தண்டனையிலிருந்து அவருடைய சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு இந்த ரட்சிப்பை செய்து முடிக்கும்படியாய் தெய்வம் இந்த பூமிக்கு வந்து நம்மளை அன்பு கூர்ந்து நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து மறித்து அடக்கமனப்பட்டு மூன்றாம் நிலை உயிரிழந்த அந்த இரட்சகரை நாம் மறுபடியும் ஒரு முறை நினச்சி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையை நாம் நினைத்து பார்ப்போம். பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பயம்? நரகத்தில் நான் விழ வேண்டுமோ? என்னுடைய குற்றத்துக்கான தண்டையெல்லாம் நான் செய்து வந்த குற்றத்துக்கெல்லாம் தண்டையெல்லாம் எனக்கு கிடைக்குமோ அப்படின்ற அந்த பயம் நீங்கினவர்களாக குற்றம் நீங்கி இந்த நாளிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவ்வளவு மாபெரிதான சிலாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்த இரட்சகரை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. ஆமென்.